லோகேஷ் கனகராஜோட விக்ரம் படத்துக்கு பிறகு தான் தமிழ் சினிமாவில் எல்சியு அப்படிங்கிற ஒரு சொல் வந்து பரவலாக பேசப்பட்டு வருது. ஆனால் 2008 15 வருஷத்துக்கு முன்பாகவே மார்வல் ஸ்டுடியோஸ் வந்து எம்சியு அப்படிங்கிறத உருவாக்கிட்டாங்க, அதாவது மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். 2008 ஃபேஸ் 1 தொடங்கின மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இப்போ ஃபேஸ் 5 வந்து நிற்கிது. இந்த வருஷம் முதல்ல பிப்ரவரி மாதம் ஆண்ட்மேன் அண்ட் த வேஸ்ப் ஃபேஸ் 5 முதல் படமாக கிக் ஆஃப் ஆச்சு. இப்போ இரண்டாவது படமாக மே மாதம் 5 கார்டியன் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3 ரிலீஸ் ஆயிருக்கு. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஏற்கனவே வெளிவந்த 2 பாகங்கள்லையும் பல்வேறு கோணங்களில் கதை வந்து சொல்லப்பட்டது. ஆனால் இப்படம் முழுக்க முழுக்க அந்த குரூப்பில் இருக்கிற ரகூன் விலங்கு கதாபாத்திரமான ராக்கெட் அதோட ஆரிஜின் பற்றி மட்டுமே இந்த படம் வந்து முழுசாக சொல்லுது. இதுவரை இல்லாத எம்சியூவில் புது வில்லன் இதில் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவர் வந்து ஒரு பூமியை பார்த்து ஒரு கவுண்டர் எர்த் அப்படிங்கிற ஒரு கிரகத்தையே உருவாக்குறாரு. அதில் வந்து விலங்குகள் பறவைகளை எல்லாம் ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உள்ளாக்குறாரு. அது பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதனா மாறுது. ஆனா ஆக்ரோஷமான செயல்பாடுகள் அதுல இருக்கு. அதுல வந்து சில தவறுகள் நடக்குது. அதை வந்து இந்த ரகூன் கேரக்டர் வந்து இந்த தவறு இதனால நடக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லுது. இது வந்து இந்த வில்லனுக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு ரகூன் எப்படி இவ்வளவு பெரிய ஐக்கியம் இருக்கு, அதுக்கு இருக்கு, அதோட மூளையில அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி இன்னும் பல ரகூன்களை உருவாக்க ஒரு பெரிய திட்டம் போடுறாரு வில்லன். அச்சமயம்தான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ரகூன் தனது நண்பர்களுடன் அங்கிருந்து தப்பிக்க முயல நண்பர்களை வில்லன் சுட்டுக் கொன்று ரகூன் மட்டும் தப்பித்து விடுகிறது. அதன் பிறகே கார்டியன்ஸுடன் இருந்து பணியாற்றுகிறது ராக்கெட். இதுதான் கடந்த கால ராக்கெட்டோட ஆரிஜின். இந்த படம் முழுக்கவே இதோட ஆரிஜினை மட்டுமே சொல்ற படமா இருக்கு. அதோட சயின்டிபிக் நேம் பாத்தீங்கன்னா 89P13 அப்படின்னு தான் ரகூன் அழைக்கப்படுது. நோவேர் அப்படிங்கிற ஒரு கிரகத்துல கார்டியன்ஸோட கட்டுப்பாட்டுல ரகூன் தங்கி இருக்க இதை கேள்விப்பட்ட வில்லன் அந்த கார்டியன்ஸ்டேந்து அதை மீட்டு மீண்டும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்த ஒருத்தரை அனுப்பி வைக்கிறாரு. அந்த நபர் நோவேர் கிரகத்துல போயிட்டு ரகூனை தேடி செல்லும் போது அங்கு நடக்கும் சண்டையில ரகூனுக்கு அடிபட்டுருது. கிட்டத்தட்ட உயிர் போயிடற நிலைமை. இந்த நேரத்துல கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சியோட ஸ்டார்லார்ட் பீட்டர் குயில் தலைமையிலான கார்டியன்ஸ் வந்து அந்த ரகூனை காப்பாத்துறதுக்காக அதோட ஆரிஜின் இருக்கிற வில்லனோட கோட்டைக்கே நேரடியாக சென்று அந்த மருந்தை எடுத்து ரகூனை காப்பாத்துறதுக்கு செல்றாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. முன்பு அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்துல ஸ்டோல் ஸ்டோனை எடுக்க செஞ்ச தானோஸ் வந்து கமோராவை கொண்டிருப்பாரு. அந்த காட்சியோட கமோரா செத்துருப்பாங்க. ஆனா அவெஞ்சர்ஸ் என் கேம்ல டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போயிட்டு தானோஸ்க்கு முன்பாகவே இந்த ஸ்டோல் ஸ்டோனை எடுத்துறதுனால கமோரா வந்து வருங்காலத்துல இறக்க நேரிட்டதை வந்து தடுக்கப்படும். இதனால கமோரா வந்து உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க வேற ஒரு கிரகத்துல வேற ஒரு ஆட்களோட கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சிய அந்த இடத்துக்கு வில்லனோட கோட்டைக்கு கூட்டு போறதே கமோரா தான். வில்லன் கூட்டத்திலிருந்து மருந்தை எடுக்க செல்லும் பயணத்துக்கிடையே தனது முன்னாள் காதலியான கமோராவை பார்த்து பீட்டருக்குள் ஏங்குவதும் அதனை கமோரா வெறுப்பதும் என இந்த படத்துல காமெடிக்கும் பஞ்சம் இல்லாம நல்ல சுவாரஸ்யமாக தான் திரைக்கதை செல்லுது. கடைசியில மருந்தையும் அதற்கான பாஸ்கியையும் எடுத்து ராக்கெட்டின் உயிரை காப்பாற்றினார்களா அப்படிங்கிறது தான் திரைக்கதை. முந்தைய கார்டியன்ஸ் படங்களைப் போல முழுமையாக திரைக்கதையுடன் இந்த படத்துல ஒன்ற முடியல. இருந்த போதும் ராக்கெட்டின் ஆரிஜினை அழகாகவே காட்டியிருக்கிறார் இயக்குனர் ஜேம்ஸ் கன். இயக்குனர் ஜேம்ஸ் கன் தற்போது மார்வல் நிறுவனத்திலிருந்து விலகி டிசி நிறுவனத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார். டிசியில் புதிதாக ஒரு யூனிவர்ஸ் ஒன்றையே உருவாக்க ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. அதனால கார்டியன்ஸ் படத்தை இதோட முடிச்சுக்கிட்டு போகலாங்கிறது தான் அவரோட திட்டம். அப்படிதான் அதை இதுலயும் வெளிப்படுத்தியிருக்காங்க. வால்யூம் 3 இந்த கார்டியன்ஸ் படம் முடியுது அப்படின்னு. மார்வல் படங்களோட வெற்றியே அதோட போஸ்ட் கிரெடிட் சீன்கள்ல தான் இருக்கு. அதாவது படம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிடுறாங்க, கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போறது அந்த போஸ்ட் கிரெடிட் சீன். கிட்டத்தட்ட அத்தனை டைட்டில் கார்டும் முடிஞ்ச பிறகு கடைசியா ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வருது. அதுல தான் பீட்டர் குயில் வந்து திரும்ப பூமிக்கே வந்து தனது அப்பாவோட தங்கியிருக்காரு. மார்வல் படங்கள்ல பீட்டர் குயில் தொடர்ந்து வருவார் அப்படிங்கிறதோட முடிக்கிறாங்க அந்த படத்தை. மொத்தத்துல இதுக்கு முன்பு வெளிவந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், அதே மாதிரி என் கேம், இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படமா இல்லாட்டியும் வக்காண்டா ஃபாரவர் மாதிரி ஒரு எமோஷன் அள்ளி தளிக்கக்கூடிய ஒரு படமா இது இருக்கு. சலிப்பு தட்டாத ஓரளவுக்கு நல்லபடியா உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு திரைக்கதையோட இந்த படம் இருக்கு. இதுல என்ன கொடுமைன்னா இதற்கு முந்தைய மார்வல் படங்களை பார்க்காம புதுசா பார்க்குறவங்களுக்கு இதுல ஒண்ணுமே புரியாது. ஆதியும் புரியாது, அந்தமும் புரியாது.